பொது மூத்த விஞ்ஞானி திரு நெல்லை முத்து அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். விஞ்ஞானி திரு நெல்லை முத்து அவர்களின் இணைப்பில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அவரிடம் மீண்டும் பேசலாம். தற்போது இணைப்பில் காயத்ரி இணைந்திருக்கிறார். காயத்ரி, நான் முன்பே குறிப்பிட்டது போல இதுதான் லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு இதுல, எதனால அப்படி இதை குறிப்பிடுறாங்க? மூத்த விஞ்ஞானி நெல்லை முத்து அவர்கள் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப சரியா மாலை 5:44 இந்த தரையிறங்கும் பணிகள் என்பது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமா இது நடைபெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்கும்? ஒரு வெற்றி பயணத்தினுடைய முக்கியமான கட்டங்களாகத்தான் இது கருதப்படும், முக்கியமான தருணங்களாகத்தான் இது எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். நிலவின் செந்துருவ தரையை தொட்ட உலகின் முதல் நாடு இந்தியா என்கின்ற பெருமையை இந்தியா தக்க வைத்துக் கொள்ளும் என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதாவது இப்போ 5:44 தொடங்கும், முதல்ல வந்து சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த இன்ஜின்கள் தொடங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? உள்ளபடியே இப்ப நிலாவில் சுற்றி வருகின்ற பாதையிலிருந்து ஒரு சறுக்கி விழுந்த வளைவு பாதையில் அது சென்று கொண்டு இருப்பதனாலேயே அதனுடைய பயணத்தில் இருந்து அதனை மெல்ல தரையிறக்குவதற்காக எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த உந்துகலன்களை தேவைக்கு ஏற்ப செயல்படுத்தி அதை ஒரு மாதிரியான அந்தரத்தில் மிதக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு கட்டத்தில் உருவாக்கி அங்கிங்காக பறந்து சென்று மிதந்தபடியே பறந்து சென்று நிலாவில் தண்ணியை தேர்ந்தெடுத்து அது ஒரு 4-5 நிமிடங்களுக்குள் அது தரையிறங்கக்கூடிய சூழ்நிலையை வகுத்துக் கொள்ளும். அந்த முயற்சி தான் இந்த கட்டம் தொடங்குகின்றது என்று எதிர்பார்க்கிறோம். அதாவது இப்போ இஸ்ரோவோட ட்வீட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அப்பான் ரிசீவிங் தி ALS கமாண்ட் தி LM ஆக்டிவேட்ஸ் தி த்ரோட்டபிள் இன்ஜின்ஸ் ஃபார் பவர் டெசன்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ALS கமாண்ட் அப்படின்றது என்ன, இதை கொஞ்சம் விளக்கி சொல்லு. அது ALS ஆட்டோ லான்ச் சீக்வன்ஸ் ஒரு சுருக்கம். அதாவது அது தானியங்கி முகாம் என்பது பொறி உந்து கலன்களை இயக்கி வைக்கின்ற ஒரு கணிப்பொறி ஆணை நிரல் தான் அது. அதனால அது வந்து அது தன்னாலே செயல்வி இயக்கி வைக்கப்படும் என்பதுதான் அது குறிப்பிடுகின்றது. அது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு செய்தியாகத்தான் அது பார்க்கப்படும். இப்போ சந்திரயான் 2 நாம இப்ப சற்று திரும்பி பார்க்கலாம். சந்திரயான் 2 ஒரு 98% வெற்றியா தான் விஞ்ஞானிகள் பார்வையில இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சந்திரயான் 2 போயிருந்ததா? இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் நாம இருக்கோமா? நிச்சயமாக அதனுடைய இறுதி 10 நிமிடங்களில் தான் இந்த வித்தியாசமான சூழ்நிலைகள் அமைந்தன. அதற்கு ஆன காரணங்கள் என்பது உள்ளபடியே அது கிடையாக பறந்து கொண்டிருந்த அந்த தண்ணீரங்கி கலனை இந்த குறிப்பிட்ட தருணத்தில் தேவைக்கு ஏற்ற உந்து பொறிகளை இயக்கி அதை நிலைநிறுத்தி நிமித்தம் செய்ய வேண்டும். அந்த நிலைநிறுத்துகின்ற பணியின் போது ஏற்பட்ட தடுமாற்றத்தினால்தான் அது தரையிறங்கும் போது சிக்கலாகி விட்டது என்றது நிலையா மாறியது. ஆனால் இந்த முறை இத்தகைய செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செய்திகள் இதில் இடம்பெற்றிருப்பதனாலேயே அது தனக்கு தானே உள்ள திருத்தங்களை செய்து கொண்டு நிச்சயமாக தரையிறங்கும். இப்போ சந்திரயான் 2 விண்ணில் ஏவப்பட்ட போது இந்த கடைசி நிமிடங்களை தான் அப்போதைய இஸ்ரோ தலைவர் சிவன் வந்து லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இப்பவும் இதுல நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அந்த சவால்கள் என்னென்ன, அதை எப்படி நாம சமாளிக்க இருக்கோம்? அதான் குறிப்பிட்ட ஏற்கனவே தரையிறங்குவதற்கான ஆட்டோ லான்ச் சீக்வன்ஸ் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு செய்தி இதில் பொருத்தப்பட்டு விட்டதற்கே இதை இனிமேல் இறங்குவதற்கு அதுவே தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். அதில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு வேகத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தரைப்பரப்பை பார்த்து இறங்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அது அந்தரத்தில் மிதந்தபடியான ஒரு சூழ்நிலையில் அதுவே கவனித்துக் கொள்கின்ற வகையிலும் அதில் இருக்கக்கூடிய உந்துபொறிகளை தேவைக்கேற்ப இயக்குகின்ற வகையில் தான் இருக்கும். ஏனென்றால் அது குறிப்பிட்ட ஒரு 10 மீட்டர் உயரத்தில் இருந்து அது பறந்து பார்வை போல அங்கங்கே நகர்ந்து பார்க்க வேண்டுமானால் அதில் இருக்கக்கூடிய உபகரணங்களை அது தானாகவே இயக்கிதான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லேசர் கருவிகளும் அதில் பயன்படும். தவிர அதற்கக்கூடிய
குறிப்பிட்ட ஒரு சென்டிமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒரு அலைபரப்பு அந்த கருவியும் இதனுடைய உயரத்தை தீர்மானிக்கும். அது எல்லாமே உடனுக்குடன் அங்கிருந்தபடி இந்த கணிப்பொறி தனக்குத்தானே கவனித்துக் கொள்ளும். ஏனால் பூமியிலிருந்து இந்த தகவல்களை அனுப்புவதற்கு ஏறத்தாழ 1.5 நொடிகள் ஆகும். அந்த 1.5 நொடி நேரம் அதனால் காத்திருக்க முடியாது. அதனால் அது தனக்குத்தானே அந்த வேலைகளை செய்து அது வெற்றிகரமாக இறங்குவதற்கான பணியை தொடங்கும். அதுதான் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரியல் டைம் செயல்பாடாக இதை கவனிக்கிறோம். சந்திரயான் இரண்டுலயுமே செயற்கை நுண்ணறிவு திறன் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இப்ப சந்திரயான் 3 லேண்டர்லயும் செயற்கை நுண்ணறிவு திறன் பயன்படுத்தப்படுது. இந்த காலகட்டம், இந்த 4 ஆண்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியினால இப்போ இந்த முறை செயற்கை நுண்ணறிவு திறன்ல என்னென்ன மேம்பாடுகள் இருக்கு? ஏற்கனவே நம் குறிப்பிட்டதை போல அந்த உந்து கலன்களை இயக்குவிக்கின்ற அந்த செயல்பாடுதான் முக்கியமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இறுதிக்கட்ட நிலைகளில் அதனுடைய எதிர்விசை வேகத்தை மட்டுப்படுத்துகின்ற உபகரணங்களிலும் அதனை இயக்குகின்ற நிலையில் அதனுடைய சாய்வு சரிவுகளை கவனிக்கின்ற வகையிலும் தான் உள்ள உபகரணங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். அதனால் சென்ற முறை இத்தகைய திசைகாட்டி செயற்பாடுகள் என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்பது முழுமையாக அறிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் சென்ற முறையில் இருந்ததை காட்டிலும் இந்த தடவை அதில் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்கின்ற வகையில் அதில் இருக்கக்கூடிய திசை கட்டுப்பாட்டு உபகரணங்களில் செயல்படுகின்றன. ஆக செயல் கட்டுப்பாட்டு உபகரணங்களும் அதை உணர்ந்து செயல்படுகின்ற திரவ உந்து எரிபொருள்களும் அதை உடனுக்குடன் இயக்குகின்ற நுண் அறிவு திறனும் அதில் இருப்பதனாலேயே அது தரையிறங்குகின்ற வேகத்தையும் உயரத்தையும் உணர்ந்து நிலப்பரப்பையும் தேர்ந்தெடுத்து பாதுகாப்பான இடத்தில் தரையிறங்குவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் சென்ற முறை விடுபட்டிருந்த தகவல்கள் எல்லாம் பல முறை ஆராய்ந்து ஆய்வுக்கூடங்களில் மேம்படுத்தி அது மட்டுமல்ல இதற்கான பல்வேறு கணிப்பீடுகள் கம்ப்யூட்டேஷன்ஸ் நடத்தியிருப்பார்கள். தரையில் இறங்குவதற்கு என்ன தேவைப்படும் என்று அத்தனையும் புகுத்திய பிறகுதான் இதனுடைய செயற்கை நுண்ணறிவு திறன் என்பது அதில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் சென்ற முறையை காட்டிலும் இந்த முறை நிச்சய வெற்றி பயணமாக அமைகிறது. திரு நெல்லைமுத்து அவர்கள், நீங்கள் இணைப்பிலேயே காத்திருங்க.